குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தேர்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் த சங்கம் ஏஜ். பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அப்படிங்கிற லெசன் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். த சங்கம் ஏஜ். த வேர்ட் சங்கம் ரெஃபர்ஸ் டு த அசோசியேஷன் ஆஃப் போயட்ஸ் ஹூ ஃப்ளோரைஸ்ட் அண்டர் த ராயல் பேட்டர்னேஜ் ஆஃப் த பாண்டியன் கிங்ஸ் அட் மதுரை. இப்போ சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மதுரை பாண்டிய அரசர்களுடைய ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களுடைய குழுமத்தை சுற்று குழுவை சுற்று சுட்டக்கூடியது தான் வந்து எது அப்படின்னா சங்கம் அப்படிங்கிறது. பாண்டிய மன்னர்கள் தான் வந்து சங்கம் வந்து வளர்த்தாங்க. மூன்று சங்கங்கள் வந்து நடைபெற்றுச்சு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்ட்டு மூன்று சங்கங்கள் நடைபெற்றுச்சு. முதல் சங்கம் வந்து தென்மதுரையில் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து கடற்கோளால் மூழ்கிய பிறகு இரண்டாவது சங்கம், அதாவது இடைச்சங்கம் வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா கபாடபுரத்தில் நடைபெற்றுச்சு. அதுவும் வந்து கடற்கோள்னா சுனாமி. சுனாமி வந்து அந்த நகரத்தையும் மூழ்கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கடைச்சங்கம் வந்து கடற்கரையை விட்டு தள்ளி சற்று தள்ளி இப்போ தற்போதைய மதுரை இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து கடைச்சங்கம் நிகழ்ந்தது. அதாவது புலவர்கள் எல்லாம் ஒன்று கூடி உலகில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி அந்த இடத்துல வந்து தமிழை குறித்து வந்து ஆய்வு நடத்துவாங்க. புது புதிய நூல்கள்லாம் எழுதிய நூல்களை வந்து ஏற்றுவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து சங்கம் வளர்த்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, த போயம்ஸ் கம்போஸ்டு பை தீஸ் போயட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் சங்கம் லிட்ரேச்சர். இங்கே வந்து புலவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. அந்த புலவர்கள்லாம் வந்து இயற்றிய பாடல்கள் வந்து மொத்தமாக சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. த பீரியட் இன் விச் தீஸ் போயம்ஸ் வேர் கம்போஸ்ட் ஈஸ் கால்டு த சங்கம். இந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது இந்த பாடல்கள் இயற்றப்பட்ட காலத்தை தான் வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இதுக்கான சோர்ஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, காப்பர் பிளேட்ஸு, அதுக்கப்புறம் காயின்ஸு, மெக்காலித்திக் மோனமெண்ட்ஸு, அடுத்தது எக்ஸ்கேவேட்டடு மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் லிட்டரி சோர்ஸு, ஃபாரின் நோட்டீசஸ், இதெல்லாம் வந்து இந்த சங்க காலத்தை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சான்றுகள். ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் அப்படிங்கிறோடைய ஹதிகும்பா அப்படிங்கிற இன்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் கரூருக்கு பக்கத்தில் புகழூரில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அசோகன் எடிக்ஸ் டு செகண்ட் அண்டு தேர்ட்டீன்த்து, அதாவது பதிமூன்றாவதும் இரண்டாவதும் அசோகருடைய கல்வெட்டுக்கள், அதுக்கப்புறம் மாங்குளம், அழகர்மலை, அப்புறம் கீழ்வளவு, இதெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் காப்பர் பிளேட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேள்விக்குடி அண்டு சின்னமனூர் காப்பர் பிளேட்ஸ், வேள்விக்குடி சின்னமனூர் காப்பர் பிளேட்ஸு. காயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சேரா சோழா பாண்டியாஸோட காயின்ஸு, அதுக்கப்புறம் சீஃப் டைன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா குறுநில மன்னர்கள், அவங்களுடைய அவங்க வெளியிட்ட காயின்ஸு, அதுக்கப்புறம் ரோமன் காயின்ஸு. அதுக்கடுத்து மெக்காலித்திக் மோனுமெண்ட்ஸ் அப்படின்னா, பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், அது வந்து எது அப்படின்னா பரியல்ஸ் அண்டு ஹீரோ ஸ்டோன்ஸு. நடுகள், அதாவது ஒரு வீரர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவரோட புதைச்ச இடத்துல வந்து நடுகள் நடுவாங்க, அது அதுக்கப்புறம் புதைக்கப்பட்ட இடங்கள். எக்ஸ்கேவேட்டட் மெட்டீரியல் ஃப்ரம், அதாவது அகழ்வாய்வுலேருந்து என்னென்ன பொருள் கிடச்சிருக்கு, எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆதிச்சநல்லூர், அதுக்கப்புறம் அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர், இங்கெல்லாம் கிடைக்கப்பட்ட அகழாய்வில் செய்யும் பொழுது கிடைக்கப்பட்ட பொருட்கள். அதுக்கடுத்தது லிட்ரரி சோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு, இலக்கிய சான்றுகள் அப்படின்னா, தொல்காப்பியம், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, பதினெண் கீழ்கணக்கு, பட்டினப்பாளை அண்டு மதுரை காஞ்சி, எபிக், சிலப்பதிகாரம் அண்டு மணிமேகலை, இந்த நூல்கள் எல்லாம் இந்த இலக்கியங்கள் எல்லாம் சான்றுகளாக இருக்குது. அடுத்தது வந்து ஃபாரின் நோட்டீஸஸ், அயல் நாட்டவர் குறிப்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா, த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி, பிலினிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, டாலமி ஜியோகிரஃபி, மெகஸ்தனிஸ் இண்டிகா, ராஜாவலி, மகாவம்சா அண்டு தீபவம்சா, இதெல்லாம் வந்து அயல் நாட்டவருடைய குறிப்புகள். மகாவம்சம் தீபவம்சம்லாம் இலங்கை நூல்கள், அதனுடைய குறிப்புகள். அதுக்கப்புறம் ராஜவலி, இண்டிகா, மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா, அடுத்து டாலமி எழுதின ஜியோகிரஃபி அப்படிங்கிற புவியியல் அப்படிங்கிற புக்கு, அதுக்கப்புறம் பிளினியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே வந்து நம்ம சங்க காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சோர்சஸ். தொல்காப்பியம் இஸ் எ ஒர்க்
work on Tamil grammar. It represents the quality of Tamil language and the culture of Tamil people of the Sangam age. தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் இலக்கண நூல். அது வந்து சங்ககால தமிழ் மக்களுடைய மொழி பண்பாடு இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுது. அதுக்கடுத்து டைம் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம், கால அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3rd century BC டு 3rd century AD, அதாவது 3rd நூற்றாண்டு, கிமு 3rd நூற்றாண்டு கிபி 3rd நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய காலம். அடுத்து தமிழகம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வேங்கடம், திருப்பதி மலை, திருப்பதி ஹில் இருக்கு இல்லையா, நம்ம திருப்பதிக்கு போகிறோம் இல்லையா, அந்த அதுதான் வந்து வேங்கடம்னு சொல்லுவாங்க, வேங்கட மலைன்னு சொல்லுவாங்க. இந்த நார்த் டு கன்னியாகுமரி, அதாவது வேங்கட மலையிலேருந்து நார்த்தில் வந்து வேங்கடமலை, கிழக்கு சரி தெற்கு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி, அது வரைக்கும் பவுண்டட் பை சி ஆன் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட்டு. இந்த பக்கமும் ஈஸ்ட் பக்கமும் வெஸ்ட் பக்கமும் பார்த்தோம் அப்படின்னா சி இருக்குது, ஈஸ்டில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது, வெஸ்ட்டில் வந்து அரேபியன் சி இருக்குது. இது வந்து நார்த்தில் வந்து வேங்கடம் வரைக்கும், அதுக்கப்புறம் சவுத்தில் வந்து கன்னியாகுமரி வரைக்கும், இது இதுக்கு இடைப்பட்ட பகுதி தான் தமிழகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அயன் ஏஜ், கல்ச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெகாலித்திக் கல்ச்சர், அதுக்கடுத்தது பாலிட்டி பார்த்தோம்னா கிங்ஷிப் அரசாட்சி முடியாட்சி முறை வந்து நடைபெற்றுச்சு. டைனஸ்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா சேரா சோழா பாண்டியாஸ் வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஓகே, இப்போ நாம் இதில் ஃபஸ்ட்டு கிங் வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சேராஸ் பற்றி பார்க்க போகிறோம். மூவேந்தர்ஸ் த 3 great kings controlled the territories of தமிழகம் டியூரிங் த சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு 3 மன்னர்களை வந்து அழைப்பாங்க. மூவேந்தர்னா சேரா சோழா பாண்டியாஸ் இவங்க 3 பேர்த்தையும் வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவேந்தர்கள் தான் வந்து தமிழகத்தை வந்து சங்க காலத்தில் ஆட்சி செஞ்சாங்க. த தமிழ் வேர்ட் வேந்தர் வாஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு 3 dynasties நேம்லி த சேராஸ், சோழாஸ் அண்ட் பாண்டியாஸ். வேந்தர் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர் ஆகிய 3 பேர்களே வந்து குறிப்பிட வந்து இந்த வேந்தர் அப்படிங்கிற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதனால் மூவேந்தர் அப்படின்னா 3 வேந்தர்கள் அப்படின்னு அர்த்தம். த சேராஸ் ரூல்டு ஓவர் த சென்ட்ரல் அண்டு நார்த் ட்ராவங்கோ, கொச்சின், சவுத் மலபார் அண்ட் கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. இந்த சேரா அப்படிங்கிறவங்க வந்து எந்த பகுதியை வந்து தமிழகத்தில் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா சென்ட்ரல் அண்டு நார்த் ட்ராவங்கோ, அதாவது மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் பகுதி, அதுக்கப்புறம் கொச்சின், அதுக்கப்புறம் தெற்கு மலபார், கொங்கு மண்டலம், இந்த பகுதியெல்லாம் ஆட்சி செஞ்சவங்க தான் யார் அப்படின்னா சேராஸ் அப்படிங்கிறவங்க. த 10 எ கலெக்ஷன் ஆஃப் 10 decades ஆஃப் வெர்சஸ், அதாவது 10 அப்படிங்கிற நூல் வந்து சேர அரசர்கள் குறித்த செய்தியை வந்து வழங்குது. Provides information about the Chera kings. It is known that the Chera king Shenguttuvan went on a military expedition to North India. இதில் வந்து சேர அரசன் செங்குட்டுவன் அப்படிங்கிறவர் வந்து வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு 10 அப்படிங்கிற நூல் வந்து குறிப்பிடுது. He brought stones from the Himalayas for making the idol of Kannagi. An epic character from சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தினுடைய கதை நாயகி வந்து யார் அப்படின்னா கண்ணகி. அந்த காவிய பாத்திரமான அந்த கண்ணகிக்கு வந்து சிலை எடுப்பதற்காக இவர் சேரன் செங்குட்டுவன் வந்து இமயமலையிலிருந்து கற்களை வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள், அவருடைய இளவல் தான் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது இந்த நூல். ஹி இன்ட்ரடியூஸ்டு பத்தினி கல்ட், இவர் தான் வந்து பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து அறிமுகம் செய்தார். சேரன் செங்குட்டுவன்ஸ் யங்கர் பிரதர் வாஸ் இளங்கோவடிகள், அது சேரன் செங்குட்டுவருடைய தம்பி தான் வந்து யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அப்படிங்கிறவர். அவர் தான் சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர். அனதர் சேரா கிங் சேரல் இரும்பொறை இஷ்யூடு காயின்ஸ் இன் ஹிஸ் நேம். சம் சேரா காயின்ஸ் பியர் தியர் எம்ப்ளம் ஆஃப் பவுண்டேரோ, அதாவது சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தன்னோட பெயரால் நிறைய நாணயங்களை வந்து வெளியிட்டார். இந்த சேர நாணயங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சின்னம் வந்து எது அப்படின்னா வில்லும் அம்பும் பவுண்டேரோ, அதை வந்து பொறிக்கப்பட்டு நிறைய நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க. ப்ராமினென்ட் சேரா ரூலர்ஸ், முக்கியம் வாய்ந்த சேர அரசர்கள் வந்து யாராருன்னா உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பறை, இவங்கெல்லாம் வந்து மிக முக்கியமான சேர அரசர்கள்.
அடுத்தது நம்ம சோலாஸ் பற்றி பார்க்கலாம். த சோலா கிங்டம் ஆஃப் சங்கம் பீரியட் எக்ஸ்டெண்டட் அப் டு வேங்கடம் திருப்பதி ஹில்ஸ். த காவிரி டெல்டா ரீஜியன்ஸ் ரிமைண்ட் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கிங்டம். இப்போ சோழ நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சங்ககாலத்தில் வேங்கட மலை வரைக்கும் சோழ நாடு வந்து விரிவடைஞ்சிருந்தது. காவிரியினுடைய கழிமுக பகுதி வந்து சோழ நாட்டினுடைய மிக மைய அதாவது மையப்பகுதியாக இந்த காவிரி கழிமுக பகுதி வந்து விளங்கியது. காவிரி டெல்டா ரீஜியன் வந்து விளங்கிச்சு. திஸ் ஏரியா வாஸ் லேட்டர் நோன் அஸ் சோழமண்டலம். அதுக்கு பிறகு இந்த ஏரியாவை வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா சோழமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தாங்க. கரிகால் வளவன் ஆர் கரிகாலன் வாஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஆஃப் த சோழா கிங்ஸ். கரிகால் பெருவளத்தான்னு சொல்லுவாங்க, அல்லது கரிகால் வளவன் சொல்லுவாங்க, கரிகால்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசராக கருதப்படுறாரு. ஹீ டிஃபீட்டட் த கம்பைன்ட் ஆர்மி ஆஃப் த சேராஸ் பாண்டியாஸ் அண்ட் லெவன் வேலிஸ் சீஃப்டைன்ஸ் ஹூ சப்போர்ட்டட் தம் அட் வென்னி எ ஸ்மால் வில்லேஜ் அட் இன் த தஞ்சாவூர் ரீஜியன். அதாவது இவர் வந்து தன்னை எதிர்த்த போராடிய சேரர் பாண்டியர் அதுக்கப்புறம் 11 வேலிர் தலைவர்கள் இவங்க எல்லாத்தினுடைய கூட்டுப்படையை வந்து தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய வென்னி அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் வந்து தோற்கடிச்சார். ஹி கன்வெர்டட் ஃபாரஸ்ட் இன்ட்டு கல்டிவபிள் லேண்ட்ஸ். இவர் வந்து ஃபாரஸ்டெல்லாம் என்ன பண்ணார், காடுகளெல்லாம் வெட்டி அதை வந்து சமப்படுத்தி அதை வந்து விளைநிலங்களாக மாற்றினார். ஹி பில்ட் கல்லணை மீனிங் எ டேம் மேட் ஆஃப் ஸ்டோன் அக்ராஸ் த ரிவர் காவிரி டு டெவலப் அக்ரிகல்ச்சர். அதாவது விவசாயம் வேளாண்மையை வந்து பெருக்குவதற்காக இவர் வந்து காவிரியின் குறுக்கே கல்லணையை வந்து கட்டினார். அது வந்து கல்லால் கட்டப்பட்ட அணையினால் அதுக்கு வந்து கல்லணை அப்படின்னு சொல்லி பேர். இதில் கட்டினவர் யார் அப்படின்னா கரிகாலன் தான் வந்து இந்த கல்லணையை கட்டினார். தி ஏர்போர்ட் புகார் அட்ராக்டர் மர்ச்சன்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ரீஜியன்ஸ் ஆஃப் த இந்தியன் ஓஷன். அதாவது இந்திய பெருங்கடலுடைய பல பகுதிகளிலிருந்து வணிகர்களை ஈர்த்தது வந்து எது அப்படின்னா அந்த சோழர்களுடைய துறைமுகமான புகார் அப்படிங்கிற துறைமுகம்தான் வந்து அங்கே வந்து ஒரு சிறந்த துறைமுகமாக செயல்பட்டது. அங்கே வெளிநாட்டிலேருந்து என்ன வரும் வணிகர்கள்லாம் வந்து அங்கே கப்பல் மூலமாக பொருட்களை கொண்டு வந்து வியாபாரம் செஞ்சாங்க. த பட்டினப்பாலை எ பொயட்டிக் ஒர்க் இந்த பதினின் கீழ்கணக்கு கிவ்ஸ் எலோபரேட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டி டியூரிங் த ரூல் ஆஃப் கரிகாலன். கரிகாலனுடைய பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கு நடைபெற்ற வணிக நடவடிக்கையை பற்றி விரிவான செய்தியை எது வந்து நம்மளுக்கு வழங்குது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் வந்து வழங்குது. அந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் வந்து பதினெண் கீழ்கணக்கில் ஒரு நூல் வந்து பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல். அந்த பட்டினப்பாலை தான் வந்து கரிகாலனுடைய ஆட்சியின் போது அங்கு நல்ல வாணிகம் வந்து சிறந்து விளங்கியது அப்படிங்கிற செய்தியை வந்து நம்மளுக்கு அளிக்குது. கல்லணை இட் வாஸ் டைக் பில்ட் வித் ஸ்டோன்ஸ். இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் அக்ராஸ் த காவிரி டு டைவர்ட் வாட்டர் த்ரோ அவுட் த டெல்டா ரீஜியன்ஸ் ஃபார் இரிகேஷன். வென் இட் வாஸ் பில்ட் கல்லணை இரிகேட்டட் அண்ட் ஏரியா ஆஃப் அபவுட் 69,000 ஏக்கர்ஸ். அதாவது இந்த கல்லணை அப்படிங்கிறது வந்து கற்களால் கட்டப்பட்ட ஒரு தடுப்பணை தான் கல்லணை அப்படிங்கிறது. பாசனத்துக்காக நீரை வந்து திருப்பி விடுவதற்காக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த கல்லணை அப்படிங்கிறது. கல்லணைக்கு வந்து கட்டப்பட்ட போது எவ்வளோ ஏக்கர் நிலத்துக்கு வந்து அது நீர்ப்பாசன வசதியை வந்து வழங்கியது அப்படின்னா 69,000 ஏக்கர் நிலத்துக்கு வந்து அந்த கல்லணை மூலமாக நீர்ப்பாசன வசதி வந்து வழங்கப்பட்டுச்சு. ப்ராமினென்ட் சோழா ரூலர்ஸ். சோழா அரசர்களை மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளிவளவன், பெருணர் கிள்ளி இவங்கெல்லாம் வந்து சோழா ரூலரில் இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளிவளவன், பெருணர் கிள்ளி இவங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சோழா ரூலர்ஸ். இன்றைக்கி லெசன் வந்து இதோட முடிஞ்சுது. நம்ம பாண்டியாஸ் பற்றி நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.